சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பயமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போ மளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். ஒரு புதிய ஸ்லோகத்தாலே ஸ்வயம் பக்ஷாத்ராணாம் ஜடில பகுசாஸ்திரார்த்த விஷயாம் ஜியம் சக்ரே புஷ்டாம் நிஷிதிஷணோ வீர ரகுராட்டி வயம் தஸ்யஹி வானு கிரஹ பவித வீக்ஷாபலயுதாஹ கிரியந்தே தேனாஸ்மத் பிரணதி ததய சம்ப்ரதி குரும். கொஞ்சம் பெரிசான விருத்தம். இதனுடைய அர்த்தம், சாஸ்திரங்கள் நிறையவானவை, பகுசாஸ்திர, அதனுடைய அர்த்தங்கள் ஜட்டிலமானவை, அதாவது சிக்கலானவை. ஜட்டில பகுசாஸ்திரார்த்த, அதை சிஷ்யர்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கஷ்டமான காரியம். ஜட்டில பகுசாஸ்திரார்த்த விஷயம், சிஷ்யர்களுடைய புத்தியை தானாகவே புஷ்டமாக ஆக்கினார் இந்த விஷயங்களிலே அந்த வீரராகவாச்சாரிய சுவாமி. சிக்கலான பல சாஸ்திரங்களின் அர்த்தம் பற்றியதான அறிவை தாமாகவே நல்ல சிஷ்யர்களுக்கு புஷ்டமாக பண்ணினார். நிஷிதிஷண, கூறிய அறிவு கொண்ட வீரராகவாச்சாரிய சுவாமி திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் சுவாமி. நாங்கள் அவருடைய அனுக்கிரகம் நிறைந்த பார்வைகளாலே பலம் கூடியவர்கள். வயம் தஸ்யைவ அனுக்கிரக பரித வீக்ஷாபல யுதாஹ, எங்களுக்கு இருக்கிற பலம் வன்மை என்பது இந்த ஆச்சாரியானுக்கிரகம் என்கிற பலம். ஆகையாலே நாங்கள் அந்த குருவை சேவிக்கிறோம். ியந்தே தேன தேன, அந்த காரணத்தினாலே அஸ்மத் பிரணதி ததயஹ, எங்களுடைய பிரணாம கூட்டங்கள் தம் குரும் பிரதி கிரியந்தே, அந்த ஆச்சாரியரை குறித்து பண்ணப்படுகின்றன. நாங்கள் அவரை பிரணாமங்கள் பண்ணுகிறோம் என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிந்தது. வழக்கம் போல இந்த ஸ்லோகத்திலே மூன்று சிறப்புகள் இருக்கின்றன. வழக்கமாக என்ன சொல்வோமோ அதே மூன்று சிறப்புகள். ஸ்வயம் ஹியம் வயம் கிரியந்தே என்ற நாலு பதங்களிலும் இரண்டாம் எழுத்து எம் என்று ஒரே மாதிரியாக இருக்கின்றன. இந்த நாலு பதங்களும் நாலு பாதங்களிலே இந்த ஸ்லோகத்திலே ஆரம்பத்திலே வந்த பதங்கள். அதனாலே ஸ்லோகத்திலே அனுப்பிராசம் என்ற சொல்லணி இருக்கிறது. இரண்டாவதாக நாம் என்பது இன்றைய உபன்யாச விஷயத்திலே இருக்கிற பதம். நாராயணனார்க்கே மாம் என்று அந்த பதம் இங்கே வயம் என்று வந்திருக்கிறது. வயம் தஸ்யைவ அனுக்ரஹ என்று மூன்றாம் பாதத்திலே இப்படி விஷய சூச்சனம் நடந்தது. மூன்றாவதாக ஸ்வயம் என்பதை எங்கே அன்வயிப்பது என்று யோசித்தால், ஸ்வயம் என்பதை சக்ரே என்பதிலே அன்வயித்தால், எதையுமே சிஷ்யர்களிடமிருந்து எதிர்பாராமல் தாமே போதித்தார், நிஸ்பிருக கிருபயாவதேதி என்ற சாஸ்திரப்படி என்று தாத்பரியம் கிடைக்கிறது. இது அந்த சுவாமியினுடைய ஒரு பெருமை. இதே ஸ்வயம் என்கிற பதத்தை நிஷிதிஷண என்பதிலே அன்வயித்தால், அவர் தாமே கூறறிவாளராக இருந்தபடியாலே சிஷ்யர்களையும் அப்படி ஆக்க முடிந்தது என்று தாத்பரியம். இது இன்னொரு விதமான பெருமை அதே ஆச்சாரியருக்கு. இந்த ஸ்வயம் என்கிற பதத்தை புஷ்டாம் என்பதிலே அன்வயித்தால், தனது அனுகிரகத்தாலே அபியாசங்களும் அதனால் வந்த ஆயாசங்களும் அதிகம் இல்லாமலே சிஷ்யர்களுக்கு தானாகவே வளர்ந்து புஷ்டமான அறிவு ஏற்பட்டது என்று தாத்பரியம். அவருடைய அனுகிரகத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது, சிஷ்யர்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டாம், ஸ்வயமாகவே அறிவு புஷ்டமாகிறது என்று. இப்படி ஸ்வயம் என்பதை மூன்று வெவ்வேறு பதங்களிலே அறிவிப்பதனாலே இந்த சுவாமியினுடைய மூன்று வெவ்வேறு குணாதிசயங்கள் வந்தன. அறிவு பெருமை, வைராக்கிய பெருமை, அனுகிரக பெருமை.
என்ற மூன்று அந்தயங்களாலே மூன்று வெவ்வேறு பெருமைகள் இந்த சுவாமிக்கு இருப்பதை அறிவிக்கிற காரணத்தாலே இது மூன்றாவது சிறப்பாக அமைகிறது ஸ்லோகத்துக்கு. இப்படி மூன்று சிறப்புகளாலே இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். ஆச்சாரிய வந்தனம் முடிந்தது. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்க அனுசராக்கடாக்ஷாஹ. ஸ்ரோத்ரேஷு பும்சா மம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். வழக்கம் போல இதை எதுகையுடன் ஒரு தமிழ் செய்யுளாக மாற்றுவோம். அயமுகத்தேவனின் நயன பார்வைகள் வியத்தகுதேச்சை பயக்கயனக்கு. அயமுகத்தேவா என்று விழி, ஹயக்ரீவ தேவனே என்று நின் உன்னுடைய நயன பார்வைகள் விழி பார்வைகள் வியத்தகு பேச்சை வியப்புக்குரிய பேச்சை தக்க எனக்கு கொடுக்கட்டுமாக என்று அர்த்தத்துக்கு. இதிலே மூலத்திலே தேவ ஸ்வதியாக கடாட்சாக சரஸ்வதீம் திஷந்து மே என்று ஆறு பதங்கள் இருக்கின்றனவே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில், திஷந்துமேங்கிற ஸ்தோத்திரத்திலே. அது அந்த ஆறு பதங்களின் தமிழ் அர்த்தங்கள் தேவ நின் பார்வைகள் பேச்சை பயக்க எனக்கு என்று இதிலே தமிழிலே தரப்பட்டிருப்பதாலே இந்த மொழிபெயர்ப்பானது மூலத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம் முடிந்தது. இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிப்போம். இன்றைய உபன்யாச தலைப்பு நாராயணனார்க்கே நாம் என்பது. போன வாரம் நாராயண பதத்துக்கு விசேஷார்த்தங்கள், முக்கியமாக நாலு அர்த்தங்கள் கேட்டாச்சு. இப்போது அதை தொடரப்போவதில்லை. நாராயணனாக்கு ஏ நாம் என்ற பதங்கள் இருக்கிற சுவாரஸ்யமான கருத்துக்களை பார்க்க போகிறோம். பெருமாளுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றிலே விசேஷமாக தெய்வநாயகன், திருமால், அடியவர்க்கு மெய்யன், நாராயணன் என்ற நாலு திருநாமங்கள் மட்டும் மும்மணி கோவிலே கையாளப்படுகின்றன. இந்த நாளிலே கூட விசேஷ திருநாமங்கள் இந்த நாலு. சாமான்யமான திருநாமங்கள் காரணம், துய்யன், மெய்யன் என்று சில சாமானிய பெயர்களும் இருக்கின்றன. இடுபுரி பெயர்களாக இந்த நாலு இருக்கின்றன. இவற்றுள் சில திருநாமங்கள் ஒரு தடவைக்கு மேலும் வந்திருக்கின்றன. நாராயணன் என்கிற திருநாமம் பல முறை வந்திருக்கிறது. இப்பொழுதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாராயணனார்க்கே நாம் என்று. இதற்கு பின்னொரு பாசுரத்தில் வரப்போகிறது காரணம் நீ ஏ நாரணம் ஆதலின் என்று. இன்னொரு பாசுரத்திலே வரப்போகிறது நாரணனார் இப்படி கண்கெடுத்த பாதம் என்று. இவ்வாறு மும்மணி கோவையிலே நாராயணன் என்கிற திருநாமம் மிகவும் முக்கியமாக கருதப்பட்டு அடிக்கடி கூறப்படுகிறது. எதனாலே என்று தூதுவிசாரிக்கும். ஏனென்றால் பெருமாளுக்கு வாசுதேவன் தொடர்ந்து நின்று எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் மும்மணி கோவையிலே எடுக்கவில்லையே. இந்த நூலிலே நாராயணன் என்கிற திருநாமம் மட்டும் அடிக்கடி வருவானே என்று கேட்டால் அதற்கு பதில் இது மும்மணி கோவையானபடியினாலே வருகிறது. மூன்று மணிகள் தோற்றிருப்பதல்லவா மும்மணி கோவை. எந்த மூன்று மணிகள் மும்மணி கோவையிலே தோற்றப்பட்டது என்று தமிழ் புலவர்களை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா என்று. தமிழ் விருத்தங்களிலே மூன்று வகைகள் இருக்கின்றன. இந்த மூன்று மணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக போக்கப்பட்டது இந்த மும்மணி கோவிலே. முதலிலே ஆசிரியப்பாவில் ஒரு பாசுரம், அடுத்தது வெண்பாவிலே, அடுத்தது கலித்துறையிலே, மறுபடியும் ஆசிரியப்பாவிலே என்று இந்த மூன்றும் மாறி மாறி வருகிறது. அப்படினாலே இப்போது நாம் வெண்பாவில் இருக்கிறோம். இப்போது நாம் பார்த்துக்கொண்டு நாராயணனார்க்கே நாம் என்று முடிகிறதே. தூமரையின் உள்ளம் துளங்கா துணிவு தரும் என்பது வெண்பா என்பது என்ற வகையை சென்றது. இது ஐந்தாம் பாசுரம். அடுத்த வாரம் நாம் கலித்துறைக்கு போகப் போகிறோம் ஆறாம் பாசுரத்திலே. இப்படி மூன்று மணிகள் இதிலே
மாறி மாறி வருகின்றன, அதனாலே இது மும்மணி கோவை என்று சொல்வார்கள். ஆனால் இதே கேள்வியை, கேள்வி என்ன, இதற்கு ஏன் மும்மணி கோவை என்ற பெயர் என்ற கேள்வியை சம்பிரதாய ரசிகர்களிடம் கேட்டால் அவர்கள் வேறு மூன்று மணிகளை கோர்ப்பதாலே மும்மணி கோவை என்கிறார்கள். எந்த மூன்று? மந்திர ரத்தனம், புராண ரத்தனம், ஸ்தோத்திர ரத்தனம் என்ற மூன்றிலே உள்ள மைய கருத்துக்களை தொகுத்தெடுத்து கோர்த்து கொடுத்திருக்கிறார் சுவாமி தேசிகன். மந்திர ரத்தனம் என்று துவய மந்திரத்துக்கு பெயர், புராண ரத்தனம் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு பெயர், ஸ்தோத்திர ரத்தனம் என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துக்கு பெயர். இந்த மூன்று ரத்தனங்களிலேயும் இருக்கிற கருத்துக்களை தொகுத்து கொடுக்கிறார். அப்படியானால் பெருமாளுடைய எந்த திருநாமத்துக்கு இந்த மும்மணி கோவிலே முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கேட்டால், எந்த திருநாமமானது இந்த மூன்று ரத்னங்களிலேயும் அடிக்கடி வருகிறதோ அந்த திருநாமத்தை இவர் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த திருநாமம் இந்த மூன்றிலும் பொதுவான ஒரே திருநாமம் நாராயணா என்பது. அது மந்திர ரத்னத்திலே வருகிறது. ஆரம்பத்திலேயே ஸ்ரீமன்னாராயணா என்றும், மறுபடியும் உத்தரார்த்தத்திலே மறுபடியும் ஸ்ரீமதே நாராயணாய என்றும், அதனாலே நாராயணா என்கிற திருநாமமானது மந்திர ரத்னத்திலே இருப்பது. இதே திருநாமம் புராண ரத்னத்திலேயும் இருப்பது நிறைய இடங்களிலே. அதிலே ஒரு ஸ்லோகம், நாராயணமணியாம்சம் அசேஷாம். இந்த நாராயணன் இருக்கிறாரே, அவர் அனோரணியான் மகத்தோ மகான் என்று சொல்லும்படி அணுவை காட்டிலும் இன்னும் சிறிதவராகவும், பெரிசான பூமி முதலிய வஸ்துக்களை காட்டிலும் இன்னும் பெரியவராகவும் இருக்கிறார். அசேஷானாம் அணியதாம் அணியாம்சம், எல்லா மிகச்சிறிய பொருட்களை காட்டிலும் மிகச்சிறியவரானவர் நாராயணர். அவ்வளவு சூக்ஷ்மமாக இருப்பதாலே அவர் வியாப்தி பண்ண முடிகிறது. ஆனால் சுவாபாவிகமாக அவர் மிகப்பெரியவர், விபுவானவர். சமஸ்தானாம் பூராதீனாம் ஜரியசாம் ஜரிஷ்டம், மிகப்பெரியவற்றை விட பெரியவரானவர் என்று சொல்கிறார். இந்த மாதிரி நாராயண என்கிற திருநாமத்தை கூறி அவருடைய பெருமைகளை விளக்குகிற ஸ்லோகங்கள் நிறைய விஷ்ணு புராணத்திலே இருக்கின்றன. அதனாலே புராண ரத்னத்திலேயும் நாராயண என்கிற திருநாமம் சாரமாகிறது. ஸ்தோத்திர ரத்னத்திலேயும் அப்படித்தான் நாராயண என்கிற திருநாமம் அடிக்கடி. சுவாபாவிகானவதிகாதிசயேசித்ருத்வம் நாராயண ஸ்வயினமரிஷ்யதி வைதிக என்று ஒரு ஸ்லோகம். நாராயணனே, வேதத்தை நம்புபவன் வைதிகராக இருப்பவன் எவன் தான், நீதான் பரம்பொருள் என்பதை ஒப்புக்கொள்ளாதவன் இருக்கிறான். இயற்கையான அவதி இல்லாத மேன்மை கொண்ட ஈசித்திருத்தம் என்கிற ஆண்மை இறையாண்மை இருக்கிறது, அது உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை எல்லா வைதிகர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களே என்று அந்த ஸ்தோத்திரத்திலே சொல்கிறார். இப்போது நான் கவனிக்க வேண்டியது, மந்திர ரத்னத்திலேயும் புராண ரத்னத்திலேயும் ஸ்தோத்திர ரத்னத்திலேயும் என்ற மூன்று ரத்னங்களிலேயும் மும்மணிகளிலேயும் நாராயணா என்கிற திருநாமம் இருக்கிறபடியாலே மும்மணி கோவையிலே அந்த திருநாமத்தை அடிக்கடி இடுவது உசிதம் என்பது. நாராயணனாகே நாம், நாராயணனார்க்கு என்ற பதத்திலே கடைசி எழுத்து கு என்பது நாலாம் வேற்றுமை உருடு, அதனுடைய விசேஷ அர்த்தம் அடுத்தது. கு என்பதற்கு நாம் மூன்று அர்த்தங்கள் சொல்ல போகிறோம். இந்த மூன்றினுடைய சுருக்கம் என்ன என்றால், ஆகாங்ஷா பூரணம் என்று ஒன்று, சாதர்க்கியம் என்று ஒன்று, சம்பிரதானம் என்று ஒன்று. தமிழிலே சொன்னால் ஏற்கனவே அடிமை ஆகின்றோம் என்று போன வாக்கியத்திலே சொன்னோமே, அது யாருக்கு அடிமை என்று எழுகிற கேள்விக்கு பதிலாக நாராயணனுக்கு அடிமை என்று சொன்னால் இது ஆகாங்ஷா பூரணம், இது நாராயணனுக்கே நாம் என்று சொல்ல கு என்பதற்கு நாம் சொல்லுகிற முதல் கருத்து. நாம் தாசன் அவர் சுவாமி, அவருக்கு நாம் தாசன் என்று சொல்கிற சமயத்திலே வருகிற நாலாம் வேற்றுமை உருது கு என்பது. இரண்டாவது கருத்து, அடிமை என்பதிலே அன்பை விட்டாமலே
நாராயணனார்க்கே நாம் என்று தனி வாக்கியமாக கொண்டு, இதற்கு என்ன அர்த்தம் என்றால், நாராயணன் பொருட்டே அவனை உத்தேசித்தே அவனுக்காகவென்றே நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம் சொல்லி, அவன் சேஷியானதால் நாம் சேஷரானதால் நாம் அவனுக்கானவர் என்று இரண்டாவது கருத்து. மூன்றாவது, அரிசியை அர்ஜுனனுக்கு கொடு என்கிற வாக்கியத்திலே போல நாம் நாராயணனுக்கு சமர்ப்பியர், எந்தெந்த வஸ்து யார் யாருக்கு தர வேண்டும் என்னும் போது, பிள்ளைக்கு சொத்து கொடு, பித்திருக்களுக்கு கவ்யம் கொடு, பிராமணனுக்கு போஜனம் கொடு என்கிற ரீதியிலே நாராயணனுக்கு நம்மையே கொடுத்து விட வேண்டும். நாராயணனுக்கே நாம், இது மூன்றாவது தாத்பரியம். இப்படி சதுர்த்தி விபக்திக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாமோ, பூ என்று ஒரே ஒரு எழுத்து பதம் ஒரு தடவை தானே இருக்கிறது. அப்படி சொன்னாலும் கூட, நிறைய அர்த்தம் சொன்னாலும் கூட, ஒரே இடத்திலே அதாவது ஒரே வாக்கியத்திலே நிறைய சொல்லலாமா என்று ஆட்சேபங்கள் எழுகின்றன. இலக்கண நூலிலே பாணினி முதலியவர்கள் எழுதுகிறார்கள் நாலாம் வேற்றுமை உருவுக்கு என்னென்ன அர்த்தங்கள் சொல்லலாம் என்று. சதுர்த்தீபம் பிரதானே பாதர்க்கே சதுர்த்தீவ்யா நமஸ்வஸ்தி ஸ்வாஹாஸ்வபாலம் வஷட்யோகாச்ச இத்தியாதியாக நிறைய சூத்திரங்கள் இருக்கின்றன. இது இவற்றிலே சதுர்த்தி என்பதற்கு என்னென்ன அர்த்தங்கள் சொல்லலாம் நாலாம் வேற்றுமை உருவுக்கு என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. அதிலே சம்பிரதானம் கொடுப்பது என்பது ஒன்று, சாதர்க்கன் அவன் பொருட்டானது என்பது இன்னொன்று. சாதர்க்கன் என்றால் என்ன? அவன் பொருட்டு ஆனமை. சது அர்த்தம் என்பது சதர்த்தம் என்றாகி பிறகு அந்த தன்மைக்கு சாதர்க்கம் என்று சஞ்சித பிரத்தியத்தினாலே பெயர் வந்தது. நாராயணனார்க்கு என்றால் நாராயணனின் பொருட்டு என்று அர்த்தமாகிறது. நான் தாஸ்யம் அடிமை கைங்கரியம் பண்ணுகிறேனே, இது நாராயணனின் பொருட்டு. அவனுடைய லீலா ரசத்துக்கு நான் ஒரு கருவி. பால கிரீடன கைரிவ என்று உதாரணம் காட்டுகிறார் ரிஷி. உலகம் முழுவதும் உளவாக்கலும் முதலிய அழகிலா விளையாட்டுடை ஈசனுக்கு நாமெல்லாம் பொம்மைகள். நாராயணனார்க்கு நாம் என்ற விடத்திலே கு என்பதற்கு அவனுக்கானமை என்கிற அர்த்தம் சொன்னோமே, அந்த அர்த்தத்துக்கு இப்படி தாத்பரியம். எல்லா இடத்திலும் கு என்பதற்கு இதே அர்த்தம் வராது. உதாரணமாக ஊருக்கு போகிறேன் என்ற இடத்திலும் கு என்பது நான்காம் வேற்றுமை உருவுதான், ஆனால் ஊரின் பொறுத்து என்ற அர்த்தம் கிடையாது, உத்தேசார்த்தம் வராது. நாம் நாராயணனுக்கு அடிமையாகின்றோம் கைங்கரியம் பண்ணுகின்றோம் என்ற விடத்திலே நாம் பண்ணுவதெல்லாம் அவன் பொறுத்து அவனுக்காக. இதை சுவாமி தேசிகன் எப்படி விளக்குகிறார் என்பதை கேட்போம். இரண்டு பிரகரணங்களிலே விளக்குகிறார் ஸ்ரீமத் ரகசிய திரைவாரத்திலே. ஒன்றிலே பட்டர் நித்யம் என்ற கிரந்தத்திலிருந்து ஒரு வரியை மேற்கோள் காட்டுகிறார். பராசர பட்டருடைய கிரந்தம் இது, முழு கிரந்தம் இப்பொழுது கிடைத்ததாக தெரியவில்லை. பூர்வ தேஷ விருத்திகா என்று அனுசுலோகத்தை வருகிறது. தது அந்த இறைவனுடைய சேஷத்துவ தாசியத்தை அனுசந்தான அனுசந்தித்துக் கொண்டே பூர்வ அது முதலார் அதில் ஆரம்பித்து தேஷ விருத்திகா அவனுக்கு அடிமை தொழில் பண்ணுபவனாக என்று அர்த்தம். இதிலே அடிமையை மூன்றுவாக பிரித்திருக்கிறார். அடிமையாக இருப்பது, அடிமையை நினைப்பது, அடிமை தொழில் புரிவது என்று மூன்று. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும், நாம் அவனுக்கு அடிமைதான். இங்கே மும்மணி கோவையிலே அடிமை ஆகின்றோம் நாராயணனார்க்கே நாம் என்பதற்கு இந்த அர்த்தம் மட்டும் சொல்லி நிறுத்தி விடுகிறார்கள் சிலர். ஆனால் மற்ற இரண்டையும் கூட சொல்ல வேண்டும் என்பதற்காக பட்டர் நித்தியத்திலிருந்து மேற்கோள் அனுசந்தான பூர்வ தச்சேஷ விருத்திகா என்று இன்னும் இரண்டு இருக்கிறதே, அவருடைய அடிமையை நாம் அறிவால் ஆற வேண்டும் அது ஒன்று, இன்னொன்று அடிமையை நாம் புரிய வேண்டும். அதாவது புரிந்து கொள்வது வேறு, அடிமை புரிவது என்றால் அடிமை பணி செய்வது. ஏன் இந்த அர்த்தங்களையும் சொல்ல வேண்டும் என்றால்,
இங்கே துவயத்தையும் மூல மந்திரத்தையும் நினைவூட்டுவதாலே நாராயணனார்க்கே என்பதற்கு சம்ஸ்கிருத பதம் நாராயணாய என்று இந்த பதம் மூல மந்திரத்திலே, அதாவது அஷ்டாட்சரத்திலே கடைசி பதமாக வருகிறது. துவய மந்திரத்திலே கடைசிக்கு முன் பதமாக வருகிறது. அங்கே நாராயணாய என்பதற்கு சொன்ன அர்த்தங்களை இங்கேயும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மும்மணிகளிலே ஒன்றா ஒரு மணியானது அந்த துவயம். அங்கே என்னென்ன அர்த்தங்கள் சொன்னோம் என்றால், அவனுக்கு நாம் அடிமை என்பதை அனுசந்தித்துக் கொண்டே வெறும் அடிமையாகின்றோம் அல்ல, அறிவால் ஆமறிவால் ஆர்ந்தடிமை ஆகின்றோம், அனுசந்தான பூர்வகமாக ஆகின்றோம், அடிமை தொழிலும் புரிகின்றோம். அடிமை தொழில் என்பது கைங்கரியங்கள், இதுவரை அர்த்தமாகும். அதற்காக சேஷ விருத்தி என்ற பதத்தை இங்கே எடுத்திருக்கிறார். இப்பொழுது மூன்று சொன்னோமே, அடிமையாக இருப்பது, அடிமையை உணர்வது, அடிமை செயலை பண்ணுவது என்று இந்த மூன்றையும் ஆழ்வார்களும் அடிக்கடி சொல்வார்கள். என்னையாளுடை கருமாமேனியன் என்றும், என்னையாளுடைய கோவே என்றும், கேவலம் தவிர்த்தான் என்னையாளுடைய என்கிறான் என்றும், இந்த மாதிரி பாசுரங்களிலே அவன் என்னை ஆள் உடையவன், நான் அவனுக்கு ஆள்தாரன் ஆனவன் என்று அடிமை ஆனதை சொல்லுகிறார். பிறகு அறிவாளார்ந்த அடிமையானது எங்கே ஆழ்வார்கள் காண்பிக்கிறார்கள் என்றால், ஆளதாகும் நன்மை என்று நன்கு உணர்ந்ததன்றியும் என்று, நன்கு உணர்ந்து என்பதே அறிவால் ஆர்ந்து என்கிறார் இங்கே மும்மணி கோவிலே. அந்த சேஷத்துவத்தை அனுசந்தானம் பண்ணணும். பிறகு அவனுக்கே அடிமையாக வேண்டும் என்பதை, அத்தனின் அடிமையல்லால் யாது முன்றறிகளேனே, இது தவிர இந்த அடிமையாவது தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது. நாராயணனாக்கே நாம் அடிமை என்பதற்கு நாராயணனாக்கு நாம் அடிமையே என்பதையும் சொல்கிறார்கள். உனக்கே நாம் ஆட்சிவோம் உயிர் பொறியாலே ஒற்றும் துணின்று குடிகுடி ஆட்சியின்றோம் என்ற இடத்திலெல்லாம் ஆட்சிதல் என்று ஒன்று வருகிறதே, அதுதான் பட்டக்கூடிய சேஷ விருத்தி என்பது. அதுதான் இங்கே நாராயணனார்க்கே நாம் என்பதற்கு என்பதனுடைய அர்த்தமாகிறது. இந்த சதுர்த்தி விபத்துக்கு பாதர்த்தம் என்று ஒரு அர்த்தம் சொன்னோம், அவனுக்காகவே நாம் ஆனவன் என்று, ஆகாந்தா பூரணம் என்று இன்னொன்று சொன்னோம், மூன்றாவதாக சம்பிரதானம் என்ற அர்த்தத்தையும் சொல்லப் போகிறோம். சதுர்த்தியை சம்பிரதானார்த்தமாக அகிர்புத்தியன் வியாக்கியானம் பண்ணினான் என்று எழுதுகிறார் சுவாமி தேசகன் ரகசிய பிரசாரத்திலே. நாராயணாய நாராயணனார்க்கு என்கிற கூ இருக்கிறதே சதுர்த்தி, அதை அகிர்புத்தியன் அதாவது சிவபெருமான் என்கிற ஸ்ரீ வைஷ்ணவோத்தமன் எப்படி வியாக்கியானம் பண்ணினான் அகிர்புத்தி சம்ஹிதையிலே என்று கேட்டால், சம்பிரதான அர்த்தமாக கொடுக்க வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற அர்த்தம் என்றான். நாராயணனார்க்கு நாம் என்றால் நம்முடைய ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம வஸ்துவை நாராயணனிடம் கொடுக்க வேண்டும் என்று அவன் அர்த்தம் பண்ணினான். இங்கே சிவபெருமானுடைய ஸ்லோகங்கள் இப்பொழுது, நீச்சி பாவே நசஞ்சோக்கியம் ஆத்மனோய சமர்ப்பணம் விஷ்ணுவாதிஷு சதுர்த்தி பசி சம்பிரதான பிரதர்ஷினி நீச்சி பூதோக்கியசாவாத்மா ரக்ஷதயார் விஷ்ணவே நாராயணனுக்கு என்று இருப்பதற்கு பதில் விஷ்ணவே என்று ஒரு பதம் இருக்கிறது, விஷ்ணுவுக்கு என்று அந்த கூக்கு அர்த்தம் சொல்லுகிறான் அகிர்புத்தியன். இப்பொழுது இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை வங்கிபுரம் நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சார் சுவாமி தன்னுடைய புத்தகத்திலே அருள் இருக்கிறபடி இப்பொழுது கேட்போம். எம்பெருமானிடம் ஜீவாத்மாவை ரக்ஷமாக சமர்ப்பிக்கை என்பது ஜீவன் சேஷமாயிருப்பதால் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சமர்ப்பணம்தான்
விஷ்ணு முதலான சொற்களில் உள்ள நான்காம் வேற்றுமையில் காட்டப்படுகிற சம்பிரதானத்தை தெரிவிக்கிறது. சேஷனான இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கப்பட வேண்டியவனாக கொடுப்பது எவனுக்கு என்று கேள்வி வந்தால் விஷ்ணுவுக்கு என்று அவன் சொல்லப்படுகிறான் என்று அர்த்தம் எழுதியிருக்கிறான். விஷ்ணவே முதலிய பதங்களிலே சதுர்த்தி விபக்தி வந்திருக்கிறது. விஷ்ணுவுக்கு என்கிற கூவுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் சமர்ப்பணம் சம்பிரதானம் என்கிற அர்த்தம். எதை இவன் சமர்ப்பிக்கிறான் நாராயணனுக்கு என்றால் நாராயணனுக்கே நாம் நம்மையே ஆத்மனோய சமர்ப்பணம். இந்த ஆத்ம சமர்ப்பணத்தை சொல்வதுதான் அந்த கூ என்கிற எழுத்து பதம். ஆத்மனை ஆத்மாவை எப்படி சமர்ப்பிக்கணும்? சம்ரக்ஷதயா, இந்த ஆத்மாவை ஆத்மாவானது உம்மாலே காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்து என்று சொல்லி அவனுக்கு சமர்ப்பிக்கிறோமே, எவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காக விஷ்ணவே விஷ்ணுவுக்கு என்று வருகிறது. இப்பொழுது சுவாமி தேசிகன் இரண்டு கேள்விகளை கேட்டுக்கொள்கிறார். இதற்கு மேலே அவன் விஷ்ணுவுக்கு என்று விஷ்ணு பதத்தின் மேலே வந்த நாலாம் வேற்றுமை உருவுக்கு அல்லவா அந்த அர்த்தம் சொன்னான். இங்கே நாராயணனுக்கு என்று இருக்கிறது, விஷ்ணு என்பதற்கு பதில் நாராயணன் என்று பெயர் வேறாக இருக்கிறது என்று ஒன்று. இன்னொன்று, சதி இவற்றில் ஏதாவது ஒரு அர்த்தத்தை தானே கொள்ள வேண்டும். கூ என்பதற்கு சமர்ப்பணம் அர்த்தமா இல்லது அவனுக்காக நாம் என்று அவன் உத்தேசம் அர்த்தமா அல்லது யாருடைய அடிமை என்று ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதிலாக அவனுடைய அடிமை அவனுக்கு அடிமை என்று சொல்வதற்குமா எதை எடுத்துக்கொள்வது என்றால் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் இவ்வாறு விடையளிக்கிறார். அர்த்தாத் பிரகரணாத் லிங்காதி ஔசித்யாத் தேசகாலதஹ சப்தார்த்தாத் பிரவிபஜ்யந்தே என்கிறபடியே ஒரு சப்தத்துக்கே பிரகரணாதிகளுக்கு ஈடாக அர்த்தபேதம் கொள்ளுகை சர்வசம்மதம் என்று இது இரண்டாவது கேள்விக்கு பதில். முதல் கேள்விக்கு விஷ்மாதிஹு என்கையாலே நாராயணாதியில் சதுர்த்தியும் வியாக்கியானம் பண்ணப்பட்டது என்று பேசுகிறோம். அதிர்புத்தியன் சிவன் விஷ்ணுவாதிஷு என்று அந்த சதுர்த்தி விபக்தி விஷ்ணு முதலானதிலே இருப்பது என்று சொல்லியிருக்கிறான். விஷ்ணு என்கிற பதத்திலே மாத்திரம் சொல்லவில்லை, முதலானது என்பதனாலே நாராயணனுக்கு என்கிற இடத்திலும் அதே மாதிரி அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று அவனுடைய திருவுள்ளம் என்று தெரிகிறது. நாராயணாதியில் சதுர்த்தியும் வியாக்கியானம் பண்ணப்பட்டது. எப்படி வியாக்கியானம் பண்ணப்பட்டது? சமர்ப்பணம் என்கிற அர்த்தத்திலே நாராயணனாக்கு நாம் என்றால் அவருக்கு நம் ஆத்மதத்துவை சமர்ப்பித்து விட வேண்டும் என்கிற அர்த்தத்தை சிவபெருமான் சொல்லியிருக்கிறான் என்று அர்த்தமாகிறது. அப்புறம் முதல் கேள்வி கேட்போமே, ஒரே இடத்திலே சமர்ப்பணம் என்கிற அர்த்தத்தையும் அவனே உத்தேசமானவன் என்கிற அர்த்தத்தையும் அவனுக்கு அடிமை என்கிற அர்த்தத்தையும் என்பதற்கு ஒரு எழுத்துக்கு மூன்று அர்த்தங்களையும் சொல்லலாமா என்று அதை பற்றி சொல்கிறார். ஏற்கனவே போர்வர்களுடைய சோகம் ஒன்று இருக்கிறது, ஒரு பதத்துக்கு பிரகரணத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற் போலே பல அர்த்தங்கள் பண்ணிக்கொள்ளலாம் என்று அர்த்தாதி பிரகரணாதி லிங்காதி ஔதித்யா தேச காலதாக அங்கே என்ன அர்த்தம் பொருந்தும் என்றும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறும் அங்கே பக்கத்தில் இருக்கிற பதங்களுடைய லிங்கம் அடையாளங்கள் மூலமாகவும் ஔசித்யம் எது அதில் அதிக பொருத்தமுடையது என்று விசாரித்தும் தேச காலத்தா அது இருக்கும் தேசம் அது சொல்லும் காலம் முதலியவற்றையும் சேர்த்து கணிசித்து சப்தார்த்தாக பிரபிபஞ்சந்தே சப்தங்களுக்கு அர்த்தங்கள் விபாகம் பண்ணப்படுகின்றன. சப்தாதேவ கேவலாதே பெருமை ஒரு சப்தம் சொன்னது மாத்திரத்தினாலே இதனுடைய அர்த்தம் என்ன என்று நிர்ணயம் பண்ணக்கூடாது. அந்த சப்தம் எந்த சந்தர்ப்பத்திலே எந்த தேசத்திலே எந்த காலத்திலே எந்த மாதிரி அடையாளங்களுடன் கூட எந்தெந்த சப்தங்களின் சன்னிதானத்திலே அது பண்ணியிருக்கிறது என்றையெல்லாம் பார்த்து அந்த சூழ்நிலைக்கேற்ப ஒரு சந்தர்ப்பத்தை அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே இந்த இடத்திலே அப்படி பார்த்தால் மூன்று அர்த்தங்கள் சொல்லலாம் என்கிறார். இதுவரை கு என்கிற நான்காம் வேற்றுமை உருவுக்கு
சதுர்த்தி விபக்திக்கு மூன்று அர்த்தங்கள் கேட்டோம். நாராயணனுக்கு அடிமை, நாராயணனின் பொருட்டு நாம், நாராயணனுக்கு நம் ஆத்மாவின் சமர்ப்பணம் என்று மூன்று தாத்பரியங்களை கேட்டோம். அதே போலவே அடிமையாக இருப்பது, அடிமையை உணர்வது, அடிமை தொழில் செய்வது என்ற மூன்றையும் பற்றி கேட்டோம். கூ என்பது அவ்வளவு முக்கியமா என்ன? இந்த மந்திரத்திலே கூ என்பதற்கு நாராயணாய என்று ஆயா என்று இருக்கிறது. அது வடமொழி. கூ என்பது தென்மொழி. ஆயா என்பதற்கு இந்த ஆயா என்பது இந்த மந்திரத்திலே, இந்த மந்திரத்திலே நிறைய பகுதிகள் இருக்கின்றன. ஓம் என்ற பிரணமம் இருக்கிறது, நமஹா என்ற நடு பதம் இருக்கிறது, நாராயண என்கிற திருநாமம் இருக்கிறது, ஆயா என்பது கடைசியிலே இருக்கிறது. அது அவ்வளவு முக்கியமா என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு சுவாமி தேசிகன் கூ என்பதனுடைய முக்கியத்துவத்தை இவ்வாறு விளக்குகிறார். ஆய சக்தி என்று நாம் அங்கன்யாச கடன்யாசங்கள் பண்ணும் பொழுது இந்த மந்திரத்துக்கு, அஷ்டாட்சர மந்திரத்துக்கு அம்பேதம் ஆய சக்தி என்று சொல்கிறோம். ஆய என்பதை இந்த மந்திரத்தினுடைய சக்தி என்று சொல்கிறார்கள். அதனாலே இது திருமந்திரத்தினுடைய முக்கிய பகுதியாகிறது. இதை நாரத கல்பத்திலே அஷ்டாட்சரத்தினுடைய வெறுமையை நன்றாக விளக்குகிற இடத்திலே இப்படி ஒரு ஸ்லோகம் தெரிவிக்கிறது. என்று ஒரு வர்ணத்தை எடுத்திருக்கிறார். ஆறாவதும் பதினைந்தாவதுமான வர்ணம் என்று அர்த்தம் சற்று குழம்புகிறது. என்ன அர்த்தம்? இந்த எட்டெழுத்து மந்திரத்திலே ஆறாவதும் பதினைந்தாவதுமான எழுத்து என்றால் முதலே மொத்தமே எட்டெழுத்துகள் தான். இதுல எப்படி பதினைந்தாவது எழுத்து வர முடியும்? ஆறாவது வேண்டுமானால் வர முடியும். ஆறாவது எழுத்து என்று கேட்டால் ந என்று ஆரம்பித்து ஆறாவதாவது என்ற எழுத்து, நாராயண என்கிற எழுத்து இதிலே கடைசியா இருக்கிற எழுத்து என்று வைத்துக் கொள்ளலாம். அது எப்படி பதினைந்தாவது எழுத்தாகும் என்று கேட்டார். இதை விளக்குகிறார் தமிழர்த்தம் எழுதினவர். ந என்பது காக்கா ஜாக்கானா என்று எழுத்துகளை வரிசைப்படுத்தும் பொழுது பதினைந்தாவது எழுத்தாக வருகிறது வியஞ்சனங்களை மாற்றும் பார்க்கும் பொழுது. அதனாலே நம்முடைய எழுத்து பட்டியலிலே நம்முடைய அக்ஷர மாத்திரிகையிலே பதினைந்தாவது எழுத்தாக வருகிறது. இது பிரணவரகிதமான மந்திரத்திலே அஷ்டாட்சரத்திலே பிரணவத்தை விட்டு சொல்லும் பொழுது ஆறாவது எழுத்தாக வருகிறது என்ன என்பது. அந்த ஆறாவது எழுத்தை என்ன பண்ண வேண்டுமா? அது நா என்கிற எழுத்து இருக்கிறது. அதிலே ஆஸ்தவத்திலே இரண்டு எழுத்துகள் கூடி அது ஒரு எழுத்து வந்திருக்கிறது. அதிலே அது உயிர் மெய் எழுத்து. நா என்பதிலே இருக்கிற ஆ என்பது உயிர் எழுத்து. அதற்கு முன் இருக்கிற என்பது மெய் எழுத்து, வெஞ்சனம் என்று சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்தில். அதுல கேவல வெஞ்சனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டுமா? அது உண் என்பது. உத்தரோ மந்திரசேஷஸ்து அது இன் வரைக்கும் விட்டுவிட்டு அதற்கு பின்னாலே இருக்கிற மந்திரசேஷம் இருக்கிறது மீதி மந்திரம் அது என்ன என்று பார்த்தால் ஆய என்று வரும். அது இந்த மந்திரத்துக்கு சக்தி என்று சொல்லப்படுகிறது என்கிறது நாரத கல்பம். ஆய என்பது எட்டழுத்த மந்திரத்துக்கு சக்தி ஆகிறது. அந்த ஆய என்பதற்கு தான் தமிழிலே பூ என்று அர்த்தம் சொல்லி இருக்கிறார். இந்த பூ இவ்வளவு முக்கியமானது என்கிறது நாரத கல்பம். நேரடியாக ஏன் இதையெல்லாம் சொல்லவில்லை என்றால் மந்திரங்களை எல்லாம் மறைத்து வைக்க வேண்டும், அப்படியே சொல்லிவிடக்கூடாது. ஆயா என்றே சொல்லி இருக்கலாம் அப்படி சொல்லாமல் ஆறாவதும் பதினைந்தாவதுமான எழுத்துக்கு பின்னால் இருக்கிற மந்திரப்பகுதி என்று ஊடகமாக தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது தேசிக சூட்டி நாரத கல்பத்தில் எங்கையால் எழுதி திருமந்திரத்தில் பல சித்தி ஹேதுவான பிரதேசம் இந்த ஆயா என்கிற பகுதி இருக்கிறதே நமக்கு
இந்த மந்திரத்தின் மூலம் பலம் கிடைப்பதற்கு ஹேதுவான பிரதேசமாகிறது. இந்த தூ என்கிற விபத்தியின் தாத்பரியத்தினாலேதான் இந்த மந்திர பல சித்தியே நமக்கு ஏற்படப் போகிறது. அது மட்டுமல்ல, யோஜனா விசேஷங்களில் பல பிரார்த்தனையும் இவ்விடத்தில் ஆகிறது. இந்த திருமந்திரத்துக்கு பல யோஜனைகளிலே பல விதமான தாத்பரியங்களை சொல்லிக் கொண்டு போகும் பொழுது பல பிரார்த்தனை என்பது இங்கே ஆகிறது. ஒரு யோஜனையிலே, அதாவது நான் உனக்கு ஆவேனாக என்கிற பல பிரார்த்தனை. ஆகையாலே பூ என்பது மிக முக்கியம். இதுவரையில் நாராயணனார் பூ என்பதிலே பூ என்பதன் அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்தது நாராயணனாக்கே என்கிற இடத்திலே ஏ என்கிற தேவதாரத்தை பார்க்க போகிறோம். அவதாரணம் என்பார்கள். இதிலே தேவதாந்தர தியாகம் சொல்லப்பட்டது. நாராயணனாக்கு மட்டுமே என்று அர்த்தம். நாம் நாராயணனாக்கு மட்டுமே, வேற எந்த தேவதைக்கும் நாம் கிடையாது என்று. இந்த சூக்ஷ்ம கருத்தையும் சரிவர புரிந்து கொள்ளாதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஏன், பலருக்கு வேலைக்காரனாக இருந்தால் என்ன, ஒரே நாளிலே பல வீடுகளிலே பணிபுரியும் வேலைக்காரர்கள் இல்லையோ? வருஷா வருஷம் உத்தியோகம் மாற்றிக்கொண்டு பல எஜமானர்களிடம் பணிபுரியும் படித்தவர்கள் தான் இல்லையோ என்று வாதிப்பவர்கள் இந்த தேவதாந்தர சம்பந்தம் கூடாது என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள். அவர்கள் பல தேவதைகளுக்கு நாம் அடிமை செய்தால் என்ன என்று வாதிக்கிறார்கள். இவர்களே பரவாயில்லை, வேறு சிலரோ ஒருவனுக்கே அடிமை என்பது குறுகிய மனப்பான்மை, பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்குவார்கள், நம்மை விட தெய்வங்கள் உயர்ந்ததை தானே வணங்கினால் என்ன என்றெல்லாம் நம்முடைய சித்தாந்தத்தை குறை கூறி சாடுபவர்களும் இருக்கிறார்கள். அதனாலே ஏ என்றதன் பொருள் விளக்கம் நமக்கு இன்றைக்கு மிக முக்கியமாகிறது. நாராயணனுக்கே நாம் என்றால் வேறு எந்த தேவதைக்கும் நாம் கிடையாது என்று அர்த்தம் சொல்லுகிறோமே, அதனுடைய முக்கியத்துவம் ஏன் கிடையாது என்பதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திர பரிபாஷையிலே இந்த ஏ என்பதை அந்யயோ கவ்யவச்சேதம் என்ற பரிபாஷை பதத்தாலே சொல்வார்கள். அதுக்கு தமிழிலே என்ன அர்த்தம் என்றால் வேறொன்றோடு தொடர்பு அறுத்தல் என்று அர்த்தம். நாராயணனோடு மட்டும்தான் தொடர்பு, இன்னொரு தொடர்பு கிடையாது என்று சொல்வதற்காக அந்த ஏ என்கிற பதம் இருக்கிறது. மட்டும் என்று அர்த்தம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால், அவனை அல்லால் மற்றொரு தெய்வம் தொழமாட்டாள் என்று சொல்லி இருக்கிறதே, அதுதான் நாராயணனாக்கே நாம் என்கிற ஏ என்பதன் அர்த்தம். அவன் மட்டுமே, அவனுக்கு மட்டுமே. மற்றுமோர் தெய்வம் உலகென்றிருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்னடியார் கடிமை. இன்னொரு தெய்வமும் இருக்கிறது நமக்கு சுவாமியாகா என்று கருதுபவர்களோடு நான் சம்பந்தம் வைத்துக் கொள்ள மாட்டேன், உன்னுடைய அடியவர்களுக்கு மட்டும்தான் நான் அடிமை செய்வேன் என்கிறார் ஒரு ஆழ்வார். இவற்றாலே ஆழ்வார்களுடைய கருத்து இந்த பிறர் குறுகிய மனப்பான்மை என்று சாடுகிற சித்தாந்த கருத்து ஆழ்வார்களுடைய கருத்து என்று தெரிகிறது. ஆனாலும் இது ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இப்பொழுது எட்டு காரணங்களை காட்டப் போகிறோம். நாராயணனாக்கு மட்டுமே என்பதற்கு, மட்டுமே என்பதற்கான எட்டு காரணங்கள் எவை என்றால் உறவு, அறிவு, தகுதி, சாயை அழிவு, கற்பு, துளை, பயனின்மை, முதல் ஒவ்வொன்றாக இந்த எட்டு காரணங்களையும் விளக்கப் போகிறோம். இந்த எட்டு காரணங்கள் ஒருவனுக்கே நாம் என்பதற்கான காரணங்கள். முதலிலே உறவு என்ற காரணம். நமக்கு மற்ற தேவதைகள் உறவினர் கிடையாது. எம்பெருமானோ சர்வவித வந்து ஸ்வமேவ மாதா ச பிதாத்வமேவ ஸ்வமேவ பந்துஷ்ட குரு ஸ்வமேவ, நீயே எனக்கு தாய், நீயே எனக்கு தந்தை, நீயே எனக்கு உறவினன், நீயே எனக்கு ஆச்சாரியன் என்றல்லவா பெருமாளிடம் நாம் பிரார்த்திக்கிறோம். ரிஷிகள் இப்படிதானே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அவன் பல விதங்களில் பந்துவானவன். மேலும்
அவனுடன் நமக்கு இருக்கிற உறவானது நித்திய சித்தம், என்றைக்குமே இருக்கும் உறவு. மற்றவர்களிடம் உறவு தாற்காலிகமாக இருக்கக்கூடும். இதை ஆண்டாள் எப்படி தெரிவிக்கிறாள், பெற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடுமேயாவோம். எப்பொழுதும் ஏழு பிறவிகள் எடுத்தாலும் நமக்கு எல்லா பிறவைகளிலும் உறவா வருபவன் ஒரே ஒருவன். அவன் உற்றோம் என்றால் உறவினராவோம் என்று அர்த்தம். உந்தன்னோடுமேயாவோம். இந்த ஜென்மத்து மாதா பிதாக்கள் அடுத்த ஜென்மத்திலே நமக்கு உறவின்றி போகிறார்கள். ஆனால் எல்லா ஜென்மங்களிலும் நம்மோடு உறவு கொண்டிருப்பவன் சர்வேஸ்வரன் ஒருவனே. அதனாலே இதை ஒழிக்க ஒழியாத உறவு என்கிறாள். இது முக்கிய காரணமாகிறது நாம் அவனுக்கு அடிமை செய்வதற்கு, அவனுக்கு மட்டும் அடிமை செய்வதற்கு. இந்த காரணத்தினால்தான் ஆண்டாள் வாதிக்கிறாள், குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது என்று. நாம் அடிமை செய்வதற்கு உரிமை கொண்டவர்கள், உனக்கு உறவுக்காரர்கள் புத்திரன் போல. இந்த உறவை காரணம் காட்டி நாராயணனாக்கே நாம் என்கிறார். இந்திரன் வருணன் முதலியவர்களோடு நமக்கு இப்படிப்பட்ட உறவு கிடையாது. அவர்கள் யாரோ நாம் யாரோ. உறவித்தனையின்றி என்கிறார் அதிகார சந்திரன். உறவு இத்தனை கூட இல்லையே, எழுதளவு கூட உறவே இல்லையே. ஒத்தார் என்ன என்ற நாம் எப்படியோ நமக்கு சமமாக அவர்கள் இருக்கிறார்களே தவிர நமக்கு உறவாக இல்லையே என்று அதிகார சங்கிரக பாசனம். உறவு இத்தனையின்றி ஒத்தார் என்ன என்று நமக்கு சமமாக இருப்பவர்களிடமேதான் நாமும் அறிமை செய்யப் போகிறோம் என்று கேட்கிறார். நம்மை போல அவர்களும், அவர்களுக்காக நாம் ஏன் ஆகப் போகிறோம், நமக்காகத்தான் அவர்கள் ஏன் ஆகக்கூடாது. நாராயணனார்க்கே நாம், இது முதல் காரணம். ஒரு புயவசிக்கிறான், சில பேர் கேட்கலாம், நமக்கும் இந்திராதிகளுக்கும் உறவு இருக்கிறதே எப்படி என்றால், இரண்டு பேருக்கும் ஒரே பிதா என்று சொல்லிவிட்டார், பிராதிற்கும் இந்திர உறவு வந்துவிடுகிறதே, நாராயணன் தான் இரண்டு பேருக்கும் பிதா என்றால். அதுவும் கிடையாது. ஒரு குயவனுடைய பிள்ளைக்கும் அந்த குயவன் பண்ணுகிற மண் பாண்டத்துக்கும் என்ன உறவு, இரண்டையும் இரண்டையும் குயவனே பண்ணினானாலும். அதுபோல இங்கே தேவர்கள், மனுஷர்கள், தாவரங்கள், விலங்குகள் என்று நாலு இனங்கள் வெவ்வேறாக இருக்கும் போது ஒன்றுக்கொன்று என்ன உறவு இருக்க முடியும்? ஒரு தேவன் மனுஷனுக்கு உறவாக முடியுமா? ஒரு மரம் ஒரு விலங்குக்கு உறவாக முடியுமா? அப்படி வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் நாம் எப்படி உறவாடி கொண்டு இன்னொரு தேவனிடம் போகலாம்? நமக்கு ஒரே உறவாக இருப்பவன் ஒரு தெய்வம் தான், அவன் நாராயணன். நாராயணனகே நாம் என்றுவே என்பதற்கு மட்டும் என்று சொல்வதற்கு இந்த உறவு என்பது முக்கிய காரணமாகிறது. அடுத்து இரண்டாவது காரணம் அறிவு என்பது. ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்தில், பிரம்மாணம் சிதி கண்டஞ்ச யாஷ்டான்யா தேவதா ஸ்மிருதாஹ பிரதிபுத்தான சேவந்தே என்று. இதிலே பிரதி புத்தாக என்று ஒரு பதத்தை இட்டு, அப்படிப்பட்டவர்கள் பிரம்மாவையும் சிவனையும் மற்ற தேவதைகளையும் சேவிக்க மாட்டார்கள் என்கிறார். பிரதி புத்தாக என்றால் என்ன அர்த்தம்? நல்லறிவாளர் என்று மொழிபெயர்க்கிறார்கள். இந்த மும்மணி கோவையிலே அறிவால் ஆர்ந்து என்று ஒன்று சொல்லியிருக்கிறது. இந்த ஆம் அறிவால் ஆர்ந்தவர்கள் அவர்கள்தான் பிரதி புத்தர்கள். இந்த பதத்தில் எப்படி கிடைக்கும் என்றால், புத்தி என்றால் அறிவு, புத்தாக புத்தாக என்றால் அறிவு உடையவர்கள், பிரதிபுத்தாக என்றால் ஆம் அறிவால் ஆர்ந்தவர்கள். அவர்கள் அல்ப தலைமை வேண்டாதவர்களானபடியினாலே அறிவோடு ஆராய்கிறார்கள். அறிவோடு தொடர்பு கொண்டது தேவதாந்தர தியாகம் என்பது. மும்மணி கோவையிலும் நாராயணனார்க்கே நாம், வேறு எவருக்கும் நாம் கிடையாது, ஏனென்றால் ஆம் அறிவால் ஆர்ந்து இந்த முடிவுக்கு நாம் அறிவாலே வந்திருக்கிறோம் என்கிறார். நாராயணனார்க்கே நாம் என்ற உறுதியுடன் அனந்த பக்தர்களாக இருக்கிறார்கள் இந்த பிரதிபுத்தர்கள். குன்றம் போல் மணி மாதமீடு திருக்குறுகூரதனுள் நின்றவாதி மற்ற தெய்வம் நாடுதிலே என்று பிறர்க்கும் போதிக்கிறார்கள் இந்த பிரதிபுத்தர்கள். நீங்கள் மற்ற தெய்வங்களையா நாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். இருக்குறுகூறதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க,
அவன் நிற்கும் பொழுதுதான் நீங்கள் வேறு தெய்வத்துக்கு போகிறீர்கள் என்று பிரசுத்தர்கள் கேள்வி கேட்கிறார்கள். திருமாலையிலே தொண்டரடிப்பொழி ஆழ்வார் கேட்கிறார், மற்றுமோர் தெய்வம் உண்டு மதியாமடங்காள். இங்கேயும் அறிவுக்கும் தேவதாந்தரத்துக்கும் சம்பந்தம் பாருங்கள். மதியில்லாத மானிடர்களே, மானிடர்களே என்று கூட சொல்லாமல் மானிடங்களே என்று அக்ரணியாக சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அறிவு கிட்டு போய்விட்டதா உங்களுக்கு? மற்றும் ஓர் தெய்வத்தை நாடிப் போகிறீர்களே. கொஞ்சமாவது மதி இருந்தால் மற்றும் ஓர் தெய்வம் உண்டே இருக்கிறதா? இது ஒருதால் இது நாராயண மார்க்கே நாம் என்று ஒரு தெய்வத்தை மட்டுமே நாடுவார்களே அறிவுள்ளவர்கள். நீங்கள் அறிவு கெட்டு போய் இன்னொரு தெய்வத்திடம் போகிறீர்களே என்று கேட்கிறார். ஆகையினாலே உறவு ஒரு காரணமாகிறது, அறிவு ஒரு காரணமாகிறது, இந்த ஒருவன் மட்டுமே நம்முடைய தெய்வம் என்று சொல்வதற்கு. மூன்றாவது காரணம் தகுதி என்பது. பூஜிக்கப்படுகிற தகுதி என்பது எல்லாருக்கும் கிடையாது, அது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. அவன் உண்டு மீந்த எச்சில் தேவர்கள் மற்றவர்கள். ஏனென்றால் எல்லாரையும் வயிற்றில் வைத்துக் கொண்டுதானே காப்பாற்றினான் பிரளய காலத்திலே, பிறகு சிருஷ்டி காலத்திலே அல்லவா அவர்களை உமிழ்ந்தான். அத்தனை தேவர்களும் எச்சில் தேவர்கள் என்று மட்டம் தட்டக்கூடியவர்கள் தானே ஆழ்வாரதி மட்டம் தட்டுகிறான். அவர்களுக்கு அந்த தகுதி அடியோடு கிடையாது. நம்மாழ்வார் எப்படி விளக்குவார்? பூவில் நான் முகனை படைத்த தேவன் என்பெரு மகானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே. தகுமா தகுமா என்று கேட்கிறார். பூவிலே தாமரை பூவிலே தன்னுடைய நாதி கமலத்திலே நான்முகனை சதுர்முகனை பிரம்மாவை படைத்த சிருஷ்டி பண்ணின தேவன் எந்தெருமான் இருக்கிறானே பத்மநாபன் நாராயணன், அவனுக்கல்லால் இன்னொரு தேவனுக்கு பூவும் பூசணையும் தகுமா? பூவிட்டு பூஜிக்கிறீர்களே, இது தகுமா? தகவே தகாதே என்கிறான். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் சம்பிரதாயத்திலே முக்கியமாகிறது. விரைவில் கேட்டுவாரே, ஒரு முறை திருமலை நந்திகள் இந்த பாசுரத்தை சொல்லித்தான் தன்னுடைய உறவினனாக அடுத்து தலைமுறையினராக இருக்கிறவன் சைவனாக மாறிவிட்டவனை திரும்பி வைணவத்துக்கு இழுப்பதற்கு ஈர்ப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் இந்த பாசுரத்தை. கோவிந்தன் என்று ஒருவர் ஸ்ரீ பகவத் ராமானுஜரோடு கூட யாதவ பிரகாசரிடம் சகபாட்டியாக இருந்தவர். அவர் யாதவ பிரகாசரோடு கங்கா யாத்திரை போகும் பொழுது அங்கே சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவருடைய கையிலே ஒரு லிங்கம் தானாக தோன்றி ஒட்டி கொண்டதாம். அங்கிலிருந்து யாதவ பிரகாசருடைய யோசனையின்படி அவர் மகா சைவராக ஆனார். அவர் உள்ளங்கை நெல்லி உள்ளங்கை லிங்கம் கொணர்ந்த நாயனா என்றானார். இந்த உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரை கோவிந்தர் என்பவரை மீண்டும் வைணவராக்கி திருத்திக் கொள்ள வேண்டும் என்று எம்பெருமானாருடைய திருவுள்ளம். அவர் தன்னுடைய ஆச்சாரியரான திருமலை நம்பியிடமே பிரார்த்தித்தார். காளஹஸ்தி என்கிற சிவக்ஷேத்திரத்திலே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த கோவிந்தர். அவருக்கு தாய் மாமனான ஸ்ரீசைல பூர்ணர் என்கிற திருமலை நம்பி ராமானுஜரின் யோசனைப்படி அவரை திருத்த முயன்றார். பல பாசுரங்களை காட்டினார், அதிலே வெற்றி கிடைத்தது இந்த பாசுரத்தினாலே. பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானிக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே என்ற பாசுரத்தை அவர் காதில் விழும்படியாக அங்கே சிவ கைங்கரியத்துக்காக வந்திருந்த கோவிந்தர் நாயனாருடைய காதிலே விழும்படியாக பாடினார் திருமலை நம்பி. நம்மை ஆழ்கொள்ளுகிற தகுதி நாராயணனுக்கு மட்டுமே என்றார். இந்த பாத்திரம் காதில் விழுந்ததும் அந்த கோவிந்தர் தகுதியே என்பதற்கு பதில் சொல்வது போல தகாது தகாது என்று சொல்லி ஓடோடி வந்து பெரியவருடைய காலிலே விழுந்து
தன்னுடைய பழைய வைஷ்ணவ கூடாரத்துக்கு திரும்பினார் என்று வரலாறு. இது மூன்றாவது காரணம் நாராயணனுக்கு மட்டுமே நாம் என்பதற்கு, மற்றவர்களுக்கு அந்த எட்டில் தேவர்களுக்கு நமக்கு சுவாமியாகிற தகுதியே கிடையாது என்பது. அடுத்து நாலாவது காரணம் மின்சாயை அழிவு என்பது. நாம், அதாவது வைணவர்களாகிய நாம், தேவதாந்தரங்களை சேவித்தால் அது, சில பேர் கேட்பது போல நம்மை விட அவர்கள் பெரியவர்கள் தானே என்று அவர்களுக்கு பதில் சொல்கிறார். நம் மூலமாக எம்பெருமானுக்கு அவத்தியத்தை ஏற்படுத்துகிற முயற்சியாக ஆகிவிடும். நாம் அவனுக்கு இழைக்கும் துரோகமாக அபச்சாரமாக ஆகும். வைஷ்ணவனாக இருந்து கொண்டு அதே சமயத்திலே விஷ்ணு தவிர வேறொரு தேவதையை சேவிப்பது நமக்கு சேவியனான விஷ்ணுவுக்கு சாயை அழிவு. உதாரணமாக ராஜ பத்னிகளாக இருப்பவர்கள் சாதாரண பிரஜைகளிடம் பிச்சைக்கு போகலாமோ? இதை பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டா என்கிறான். ஏதோ அறியாத நாட்களிலே அந்த தப்பை பண்ணினால் மன்னிக்கலாம். இனி போய் வைஷ்ணவ தத்துவம் உபதேசம் பெற்ற பிறகு போய் கண்ட இடத்திலும் பணிந்து நின்றால் அது நம்மை மட்டும் சிறுமைப்படுத்திக் கொள்வதோடு நிற்கவில்லை, நம் சாமியான எம்பெருமானையும் சிறுமைப்படுத்துவதாகும். அது மகாபிரசாரம் அல்லவோ? எந்த தேவதையுமே பணியாத நாஸ்திகமே பரவாயில்லை போல் இருக்கிறதே. கண்ட தேவதையையும் பணிந்து அதனால் பெருமாளின் சாயையிலே அழித்த நிற்பனை விட, முற்படுபவனை விட வேண்டாம். நம்மாலே நம் பெருமானுக்கு சாயை அழிவு ஏற்பட வேண்டாம். இது நாலாவது காரணம் பெருமாளுக்கு மட்டுமே நாம் என்பது. ஐந்தாவது காரணம் நம்முடைய பாதிவிரத்தம் என்கிற கற்பு நெறி. நாம் பெண்டுகள் போல பெருமாளோடு நமக்கு ஆத்ம விவாகம் நடக்கிறது. சரணாகதி என்பது ஆத்ம விவாகம். நாம் அவனுக்கு வாழ்க்கைப்பட்ட வது ஆகிறோம், மணப்பெண். நமக்கு பாதிவிரத்தியம் முக்கியம், கற்பு நெறி. வாழ்க்கைப்பட்ட பிறகு பரபுருஷனை ஏறெடுத்தும் பார்க்கலாமோ? சரணாகதிக்கு முன்னரும் கூட கூடாது. ஏன் என்றால் நம் கணவனாக போகிறவன் இருக்கும் பொழுது பிற புருஷர்களை சீந்துவது கூடாது. இதை குலசேகர் ஆழ்வார் எப்படி தெரிவித்தார்? கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் என்கிறான். தான் பெருமாளுக்கு எப்படி இருக்கிறார் என்றால், அவன் கொண்டான், அதாவது பாணிகிரகணம் பண்ணி கொண்டவன், கணவனானவன், குலமகளாக இருப்பவள், குலஸ்திரியாக இருப்பவள் கணவனை அல்லால் வேறெதையும் அறியாள். அதுபோல நான் நாராயணனுக்கு மட்டுமே கொண்டானை அல்லால் அறிய குலமகள் போல் என்று அவருடைய கண்டு. நான் ஸ்ரீபதிக்கு மட்டுமே மத்ரக்ஷணபல மத்ரக்ஷணபலம் ததா மம ஸ்ரீபதே ரேவ. திருமகள் கேள்வனுக்கு மட்டுமே தான் நான் இருக்கிறேன். என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவருக்கு ஆளாவரே என்று இன்னொரு ஆழ்வார் கேள்வி கேட்கிறார். ஆளாக முடியுமா என்ன? திருவரங்கற்கு மட்டும்தான் ஆளாக முடியும். இப்போது அடுத்த காரணம் மட்டுமே என்பதற்கு, ஒரு தேவதைக்கு மட்டும்தான் நாம் ஆகிறோம் என்பதற்கு என்ன என்றால், பாவம் என்கிற காரணம். அதாவது தேவதாந்தர பஜனம் பண்ணினால் ஒரு வைஷ்ணவன் அவனுக்கு பெரிய பாவம் வந்து சேரும் என்கிறது இதிகாச புராணங்கள். இதிகாச சமுச்சயம் என்று ஒரு நூலிலிருந்து, சப்தரிஷி சம்வாதம் என்கிற ஒரு பிரகரணத்திலிருந்து, அந்த பிரகரணத்திலே ஏழு ரிஷிகள் தங்களுக்குள்ளே உரையாடல் பண்ணிக் கொள்கிறார்கள். அதில் இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார் தேசிகர். விஷ்ணு பிரம்மண்ய தேவேசம் சர்வலோக நம கிருதம் விஹாய சபஜ ஸ்வன்யம் விஹ
சைன்யம் கரோதி என்று இதிகாச சமத்துவ ஸ்லோகம். இதிலே பிசம் என்று ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, அது தாமரை தண்டு என்று அர்த்தம். ஒரு பெரிய பஞ்ச காலம் வந்தது, தானியங்களை எல்லாம் சேமித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை, தீர்ந்து விட்டது. பசியால் வாடுகிறார்கள் ரிஷிகள் உட்பட பல பேர். அப்பொழுது தாமரை தண்டு என்று சாப்பிடுவதற்கு அவ்வளவு நிசித்தமான வசதிதான் இருந்தாலும் கூட உயிர் வாழ வேண்டுமே, என்ன பண்ணுவது என்று தாமரை தண்டுகளை பறித்து வைத்திருந்தார்கள். ஆனால் அது ஏழு பேருக்கு போராது போல் இருக்கிறது. அதை வந்து பார்த்தால் காணோம், யாரோ திருடன் திருடி விட்டான். சைன்யம் தேனஸ்ய பாவக தேனஸ்ய கர்மா, திருட்டுத்தனம் ஏற்பட்டு விட்டது, யாரோ திருடி விட்டார்கள், ஏழு ரிஷிகளும் தவிக்கிறார்கள். இந்த ஏழு பேருக்குள்ளே ஒருவன் திருடி இருப்பான் என்று ஒவ்வொருவருக்கும் இன்னொருத்தர் மேலே சந்தேகம் வருகிறது. அதே சமயத்திலே ஒவ்வொரும் தன்மேலே திருட்டு போய் வரக்கூடாது என்பதற்காக சூழ் உரைக்கிறார்கள், அதாவது பிரதிஜை பண்ணுகிறார்கள். பெரிய பெரிய பாவங்களை வாயால் அடுக்கி என்ன சொல்கிறார்கள், திசத்திருடன் அந்த கோரமான பாவம் பண்ணினவனாவான் என்கிறார்கள். இந்த சாத்திலே மிகப்பெரிய பாவங்கள் உலகில் எவை எவை என்பதை நம் போன்ற பொதுமக்களுக்கு அந்த ரிஷிகள் புரிய வைக்கிறார்கள். அதிலே ஒரு ஸ்லோகம் இது, தேவதாந்தரத்தை வணங்குவது என்பது கொடிய பாவம் என்கிறார்கள். விஷ்ணு இருக்கிறாரே, அவர் பிரம்மண்ய தேவேசர், வைதிக கடவுளர்களுக்கெல்லாம் ஈசனானவர், சர்வலோக நமஸ்கிருதர், எல்லா உலகங்களாலும் நமஸ்கரிக்கப்பட்டவர். விஷ்ணு விகாய அவரை விட்டுவிட்டு எவராவது அந்யம் பஜது, அந்ய பஜனம் பண்ணினால் அந்த மகா பாவத்தை இந்த பிசத்தை திரிகிறவன் அடையட்டும் என்று ஏழு ரிஷிகளிலே ஒருவர் சொல்லுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, அந்த ரிஷியினுடைய கருத்தின்படி தேவதாந்தர பஜனம் என்பது மிக குரூரமான பாபம் என்று தெரிகிறது. இது இன்னொரு காரணமாகிறது நாராயணனுக்கு மட்டுமே நாம் என்பதற்கு. அடுத்த காரணம் சித்ரம் என்பது துளை என்று அர்த்தம், துவாரம் போடுவது. தேசிகத்திற்கு அந்யாபிகமனமும் அந்யார்த்த பிரவிருத்தியும் அந்யஜனமும் அந்யசப்தங்களும் அந்யசிந்தையும் ஆகிய சித்ரங்கள் என்கிறார்கள். திரைவாரத்தில் ஐந்து துளைகள், நாமெல்லாம் சமுத்திரத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது விஷ்ணு கோஷம் என்கிற ஒரு படகு நமக்கு கிடைத்திருக்கிறது, அதில் துளைகளை போட்டுக்கொண்டு மறுபடியும் சமுத்திரத்திலேயே முழுகும்படியான அவஸ்தையை ஏற்படுத்திக் கொள்ளலாமோ. இந்த தேவதாந்திர சம்பந்தம் எல்லாம் அந்த படகிலே நாம போட்டுக்கொள்கிற துளைகளாக ஆகிவிடும் என்கிறார். அடுத்த ஒரு காரணம் தேவதாந்திர பஜனம் கூடாது என்பதற்கு பயனின்மை என்பது. பரிமிதம் பலம் என்று மகாபாரதம் விளக்குகிறது. மற்ற தேவதைகளிடம் உனக்கு மிக சிறிய பலன்கள் தானே கிடைக்கும், பெருமாளிடம் மட்டும்தானே மோட்ச பர்யந்தமான பெரிய பெரிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும், எதற்காக வேறு தேவதைகளை நாடுகிறீர்கள் என்று கேட்கிறார் மகாபாரதத்திலே. திருமைசை ஆழ்வாருடைய கதையிலே இது விளங்குகிறது. திருமைசை ஆழ்வார் பக்தி சாரர் என்பவர் மகாயோகியானவர், அவர் ஞானத்திலே ஆழ்ந்திருக்கிறார், தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகாசத்திலே அந்த பக்கமாக பார்வதியும் பரமசிவனும் வந்து பார்க்கிறார்கள். பக்தி சாரரிடம் அவர்களுக்கு அருள் சுரக்கிறது, அவருக்கு கிருபை பண்ணுவதற்காக நிச்சயம் பண்ணுகிறார்கள். ஆகாசத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள், அவரிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று வினவுகிறார்கள். அவர் என்ன பதில் சொல்கிறார், உங்களிடம் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்கிறார்கள். அலட்சப்படுத்துகிறாரோ, அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அன்பு குறையாமல் ஏதாவது வரம் கேள் என்றார்கள். அவர் உங்களாலே மோட்சம் தர முடியுமோ என்று கேட்டார். அதற்கு வெளிப்படையாக
பரமசிவன் என்ன சொன்னார், அது விஷ்ணு ஒருவராலேயே முடியும், வேற ஏதாவது வரம் கேட்டு என்னிடம் என்று பெற்றுக்கொள் என்று பதில் சொன்னார். இவரோ இந்த மகாயோகியோ மற்ற பலன்களை துச்சமாக கருதுகிறாலே அந்த ஆழ்வாரானவர் அந்த சிவ பார்வதி தம்பதிகளை பரிகரிக்கும்படியாக ஒரு வார்த்தை பேசிவிட்டார். என்ன பேசினார் என்றால், இந்த ஊசி முனையிலே நூலை கோர்ப்பது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, இதற்குள்ளே அந்த நூல் புக வேண்டும் என்கிற வரத்தை உன்னால் தர முடியுமா என்று கேட்டார். அரிகாசத்தை புரிந்து கொண்டிருக்கார். மிகவும் அல்பமான பலனை கேட்கிறாரே வரமாக என்று அதனாலே கோபித்துக் கொண்டிருக்கார் என்று கதை மேலே வேறு விதமாக போகிறது. முழு கதையும் இப்பொழுது வேண்டியதில்லை. இப்பொழுது வேண்டியது பயன் இன்மை, அற்ப பயன்களை மட்டுமே வேற வேறு தாந்திரங்கள் தர முடியும். அதனாலே ஆளா உணவருளே பார்ப்பனடியேனே என்றும் எங்கு போய்வீகேன் உன் இணையடியே அடையலல்லால் என்றும் என்னையே தாம் வேண்டி நிற்பனடியேனே என்றும் திருவித்துவ கோட்டு பதிகத்திலே குலசேகர் ஆழ்வார் ஏ என்கிற அவதாரண பதத்தை அடிக்கடி காட்பது போல காண்பிப்பது போல மற்றும் என்று அவனை தாழ்மையப்பதுதான் நமக்கு தாக்கமாகும். மற்ற தேவதாந்தரங்கள் வேண்டாம். இதுவரையில் நாராயணனார்க்கே என்ற பதத்தினுடைய சூக்மார்த்தங்களை கேட்டோம். அடுத்த வாரம் நாம் என்ற பதத்திலிருந்து ஆரம்பித்து ஆர்க்கும் கருணை பொழிவான் என்கிற அடுத்த பாசுரத்து முதல் பதம் வரை இருக்கிற சூக்மார்த்தங்களை வியாக்கியானங்கள் காட்டுகிற ரீதியிலே கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்